மாளிகைப்பாற கற்பசாமி மயில்வாகனம் திறந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரை என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கற்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சியிருந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூற்றவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடனுப்பா பட்டணத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள் 1000 கோடி வாழ்த்து முதல் உத்தரவு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி நீங்க ரெண்டு வாசல் நின்னுக்காங்க பாண்டிச்சேரி வாங்க பாண்டிச்சேரி என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வைன்னு காட்டு வந்தவங்க ஐயா சொன்னதை கேட்டு முன்னாடி வாங்க மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி அங்கையர் கண்ணி அமைதியா இருங்க வரலாம் போன் சைலன்ட் பண்ணுங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மனிதனுக்கு மலை சாய்ந்து விட்டால் சிலை செய்யலாம் அப்படிதானே மலை சாய்ந்து விட்டால் சிலை செய்து கொள்ளலாம் மரம் சாய்ந்து விட்டால் சிற்பமாக்கி விடலாம் என்னப்பா மனம் சாய்ந்து விட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆகையினால் உங்களுடைய உள்ளத்தை தூக்கி நிறுத்தி இதுவரை நான் உறுதியாக்கி கொண்டு வந்தேன் இதற்கு அடுத்து நடத்தக்கூடிய இந்த வாழ்க்கை புனிதமானது இந்த புனிதமான வாழ்க்கைக்கு நான் கூட இருந்து உங்களை காப்பாற்றி முத பிள்ளை ஆம்பளை பிள்ளை தருவேன் என் பேர் கர்மசாமின்னு வைக்கணும் வெற்றி மாற கூடா என் பிள்ளைக்கு எடுத்து வா வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் புனிதமான ஒரு அற்புதமான திருமண நாளில் செய்வோமாக கர்மசாமிக்கு வழிகாட்டு மாளிகைப்பாறை கர்மசாமிக்கு மனக்கூரமாக இருடா மகனே ஆனந்தமாக சொல்லிடுறேன் நீ வச்சு தந்துடுறேன் தைரியமாக இருங்க வெற்றி ஆக்கிடுவோம் சரி எல்லாம் வெற்றி ஆகும் நல்லா இருங்க நல்லா இருங்க கர்மசாமி அதே பாண்டிச்சேரி என் மகனை சீர்திருத்தி கொடு இன்னொரு தர காரணம் இடி போல பிள்ளை வந்தால் மடிதாங்குமா சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி இன்னொரு தரம் ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்லு அவதாரமும் இல்லையம்மா தத்துவம் சொல்லு ஒரு நாளும் நான் இது போல் அழுதவன் அல்ல அந்த திருநாளை உன் மகன் தந்தான் இதை யாரிடம் சொல்லு அதான உண்மை இன்னொரு தரம் கால் வந்துட்டாங்க வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு சக்திவேல் குமரனுக்கு நீலமயில் வாகனனுக்கு நெஞ்சவாணம் இறைவனுக்கு சிந்தைவாள் குகனுக்கு செந்தூர் பதியனுக்கு உன் மகன் எந்த குற்றமும் செய்யலடா அவன் நிரபராதி அவன் நிரபராதியாக இருந்தாலும் அவனுடைய சேர்க்கைகள் அவனுடைய நட்புகள் அவனை கெட்ட பேர் ஆக்கி அவனை காவல்துறை சட்டங்களுக்குள்ளே மாட்டிவிட்டது இப்போ அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எழுப்பி இவன் குற்றம் செய்யவில்லை என்று அவனை விடுதலையாக்கி தந்தா போதும்ல கால் உணர்த்துவான் அதானே செய்யணும் ஆனாலும் காத்துல பூ வச்சிருக்க யாரும் மறந்துடாதங்க ஆனாலும் இவனுக்கு அந்த நண்பர்களோடு உறவு உண்டுமா அந்த சம்பவத்தில் இவன் ஈடுபாடு உண்டுமா அந்த விஷயத்தை எங்கள்கிட்ட மறைக்கிறானா எங்களை காத்துல பூ வச்சிருக்க வச்சிருந்தானே கருப்பசாமின்னு உன் மனசு சொல்லுது உண்மையா இல்லையா செய்தது உண்மைதானா அவன் உண்மையிலேயே குற்றவாளியான்னு உனக்கே சந்தேகம் திருவாரூர் திருவாரூர் வாங்க திருவாரூர் எனக்கு ஒரு மகன் பீரப்பான்
அவன் என்னை போலவே இருப்பான் தனக்கு ஒரு பார்வை இருந்தாலும் தலைவன் வழியிலே நடப்பான் குழந்தை வரம் கேட்டு வந்தவங்களுக்கு பிறப்பானா புள்ளி இருக்கும் வேலூர் எங்கே இருக்குன்னு கேட்கணும் அவன் கும்பிட சொல்லணும் கேட்டுருவோம் ஆ புள்ளி இருக்கும் வேலூர் போயிருக்கீங்களா அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கு இல்லையா உங்கள் ஊர் பக்கம் தானே அது வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய சுவாமி வைத்தியநாத ஈஸ்வரர் அம்பாள் பேர் தைலம்மை வெளிப்படையாக சொன்னால் தையல் நாயகி விழிப்புடன் சொன்னால் தைலம்மை ஏன் தைலம்மைன்னு பேர் வச்சோம் கொஞ்சம் விளக்கமாக வருவோமே அவர் பேர் வைத்தியநாதன் வைத்தியத்துக்கு தேவையான பொருள் என்ன தைலம் அதுதான் அவருக்கும் அவளுக்கும் பேர் வச்சாங்க அதே பேரை அப்படியே கொண்டு வந்து திருவாரூரில் ஒரு தியேட்டரில் பேர் வச்சுருப்பான் தைலம்மை உங்கள் ஊர் பக்கம் இருக்குங்களா கால் விட்டுவாங்க அங்கே போகுது என் குதிரை அப்படி அதான் தைலம்மை அதுக்கு உள்ளே போய் சுற்றி பார்த்தோம்னா அந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்குள்ளே போய் பார்த்தோம்னா ஒரு சின்ன தெப்பம் தெப்பத்து பக்கத்தில் உப்பு மிளகு எல்லாம் வச்சுருக்கோம் அதையெல்லாம் கடந்து உள்ளே போகிறேன்னு சுற்றி வரும்பொழுது எம்பெருமான் முருகன் அங்கே குடியிருக்கிறான் அந்த முருகனுடைய பக்கத்தில் ஒரு பறவையும் இருக்கும் அந்த பறவை தமிழில் புல் என்றால் பறவை என்பது பொருள் தமிழில் புல்லுனா என்ன அர்த்தம் ராமாயணத்தில் கம்பர் ஒரு பாட்டு எழுதுவார் பூவுரங்கின பொழுதுரங்கின புல்லுரங்கியது நானுரங்கவில்லை ஸ்ரீராமர் வந்து வனவாசம் போகிறாருன்னு சொல்லி பூக்கள் கூட மலர்ந்து விட்டது அதுவும் குறுகி விட்டதான் சிரிக்கிறதுக்கும் இல்லாமல் பூ உறங்கிடுது இந்த பூலோகமே மந்தமாயிடுது அங்கெங்கே பறந்து திரிகின்ற பறவைகளெல்லாம் மயங்கி விட்டது அதான் புல் உறங்கியது எம்பெருமானே நானும் உறங்கவில்லையப்பா அப்படின்னு சொன்னார் அந்த புல் என்பது என்னென்னா அதுதான் பறவை அந்த பறவை வந்து முருகப்பெருமானுடைய வேலில் உட்கார்ந்து தன் உயிரை மாய்த்து கொண்டு மோட்சம் சென்றது அப்படி முருகன் பறவைக்கு மோட்சம் கொடுத்த இடத்துக்கு பேர் தான் புள்ளிருக்கும் வேலூர் வைத்தியநாத சாமி கோயிலில் சுற்றி வருகின்ற பொழுது பிரகாரத்துக்குள்ளே இருக்கார் அதைத்தான் செல்வமுத்து குமரனவன் தமிழ் தெய்வமாகிய முருகனவன் என் உள்ளம் கவர்ந்த கல்வனவன் அடுத்து புள்ளிருக்கும் வேலூரில் பசும் பொன்னும் மணியும் வீற்றிருப்பான் அந்த வார்த்தை அதுதான் செல்வமுத்து குமாரசாமி அவருக்கு சிறப்பு பெயர் புள்ளிருக்கும் வேலூர் அந்த முருகனை போய் பார்த்து சஷ்டியில் பார்த்து ஒரு முறை பாத தரிசனம் பண்ணி இரண்டு மலர் மாலைகள் வாங்கி சூட்டி அருமையாக அங்கே இருக்க விபூதியை கொண்டுக்கிட்டு என்னை பௌர்ணமி அன்னைக்கு பார்க்க வாங்க உங்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறக்கும் அந்த இரண்டில் ஒன்று முருகனே வந்து பிறப்பான் முருகனே வந்து பிறப்பான் வேலவா என்று பெயர் வைக்கணும் கால் வந்துட்டுவாங்க வெற்றிவேல் முருகனுக்கு அப்பா புன்னகையுடன் வாழ்வீர்களப்பா என்னாலும் எந்த பேர் அந்த விபூதியை கொண்டு வரணும் ஆனந்தமாக என்னை வந்து பார்க்கணும் நல்லா இருங்க செல்வங்களே அதே திருவாரூர் எல்லை என் மகனுடைய வாழ்க்கையை நல்லாக்கி தா கருப்பசாமின்னு கேட்டு வந்தவங்க யாரப்பா கண்ணன்ன கலங்குது பொண்ணு இவர் யாரு அக்கா வீட்டுக்காரர் சும்மா பக்கத்தில் இருந்து உட்கார வேண்டியது தானே உன் மகனுக்கு என்னப்பா செய்யணும் பூ எடுத்து கொடுத்தாச்சு நிலையான வாழ்க்கைன்னு ஒரு வார்த்தையை நீ பயன்படுத்தினிய அதுக்குள்ளதான் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு ஏன் இந்த நிலையான வாழ்க்கைன்னு சொன்னாங்கன்னு கொஞ்சம் கண்ணை திறந்து நான் பார்க்குறேன் நீ கண்ணை மூடு நாங்கள் பார்க்குறேன் கால் வந்துட்டு வரலாம் அவனுடைய ஜாதகத்தை பார்த்தேன்
செவ்வாயை வந்து ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அவன் முருகனை போல இருதார யோகமுடைய ஜாதகம் அப்படின்னு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைப்பு இருக்கு. அதனால் முதல் திருமணம் ஒரு பக்கம் முடித்தாலும் அந்த திருமணத்திலிருந்து மாறுபட்ட நிலைகளில் இன்னொரு கல்யாணம் நடக்கணுங்கிற ஒரு விதி அமைப்பு அந்த தாசத்தில் இருக்குது. அதனால் அந்த மாங்கல்ய தோஷத்தை தீர்த்து அவனுக்கு தாரத்தை கொடுன்னு மேலேருந்து உத்தரவு. அதனால்தான் அந்த நிலையான வாழ்வை தரணும் என்பதற்கு ஒரு விளக்கம் அதுதான். இருதார யோகத்தை நீக்கி ஒரு தாரத்தோடு வாழ வழிவகுத்து தாரேன். ஒன்று, அவனுடைய வயிற்றை பார்த்தேன், அடிவயிறில் தொப்புள்ளிருந்து அடிவயிறு வரை அடிக்கடி வலி வேதனை உபாதைகள் அவனுக்கு இருக்கும். அதில் எந்த பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். ஈராண்டு காலங்களாக அவனுக்கு தொழில் வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து பணங்களும் நட்புகளும் வேஸ்டாகி இப்போ ஏமாற்றத்தில் உட்காந்துருக்கான். உண்மையா இல்லையா? அதில் நான் அவனுக்கு வேலையும் வாங்கி தந்து நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தந்தா போதும்லாம். சிவராத்திரியிலிருந்து வேலை வாய்ப்பு தொடங்கும், வைகாசிக்குள் திருமணம் நடக்கும். காலன்ட்டு வரலாம், அடுத்து பேசுவோம். ஏன்னா இப்போ அக்கா வீட்டுக்காரருக்கு துணையாக தானே வந்திருக்கிய. கருமசாமிக்கு அப்பா கூட இருந்து நடத்தி தாரேன், ஜெயிச்சுக்கலாம், சந்தோஷம், வாழ்க. அடுத்த கருமசாமி பொள்ளாச்சி. பொள்ளாச்சி வாங்க. கார் நம்பர் என்னண்ணே? 55500. காரை கொஞ்சம் இடமாத்தி விடுங்க. 55500. கார் கொஞ்சம் இடமாத்தி விடுங்க. 55500. காரை கொஞ்சம் இடமாத்தி விடுங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வந்தோம். உட்காரலாம். போனவளை அழைத்து வந்து காதலை வாழ வைப்பேன். ரெண்டுமே மலர்கள் தான், ஆனால் இது வேற மலர், இது வேற மலர், அப்படிதானே? சிகப்பை உன் பொண்ணா எடுத்துக்கா, இந்த இதை ஒரு ஆணா எடுத்துக்கா. உன் பொண்ணு இப்போ வந்து பொருந்தாத ஒருவரோடு நட்பு வச்சிருக்கு, உண்மையா இல்லையா? அந்த நட்புலேருந்து பிரித்து நிலையான நல்ல நெஞ்சத்தோடு உங்களோட சேர்ந்து வாழ வைக்கணும். அவள்கிட்ட கூடிய கெட்ட பழக்கத்தை நீக்கி பிரித்து தந்தால் போதுங்களா? கால் ஒன்று வரலாம். அப்படியா 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 எதிர்பார்க்காமல் இரவில் புறப்பட்டு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்ற ஒரு முடிவோடு தான் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் மனதை பக்குவப்படுத்தி உங்கள்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். கண்ணை முடிக்காங்க கொஞ்சம் வா, சேர்த்து தாரேன், காரப்படலாம். இருந்து என்ன பேரை பார்த்து போங்க. கருப்பசாமி. ஆமாம். அப்படியா? சாத்தனூர். எவ்வளோ இன்னாரு ஆம்போ ஒரு கரும்பு கட்டு கொஞ்சம் பண்ணி கொடுமா. ஆடுறாங்க நல்ல காலில் விடணும், கரெக்டாக இல்லை, மனசு எங்கேயே குழம்பு போய் கிடக்கு. ஆ சரி வரலாம். ஆ இன்னொரு தடவை காலில் விட்டுவா. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். நீயும் உன்னுடைய வாரிசும் கொஞ்சம் இப்போ பணத்தால் கஷ்டப்பட்டு மனவே நடந்துக்கிட்டு இருக்கிய. ஆனால் உங்களுக்கு சம்பாத்தியம் பண்ணி போடுறதுக்குன்னு ஒரு ஜீவனை நான் உங்களுக்கு கொடுத்தேன். அவளுக்கு பேர் பொண்டாட்டி. நீ இருந்து உழைச்சி காப்பாற்ற வேண்டிய இடத்துல இப்போ அவள் இருந்து உங்களுக்கு உழைச்சி போட்டுக்கிட்டு இருக்கா, உண்மையா? இப்போ அவளுடைய ஹிருதயத்தை பார்த்தேன், ரொம்ப பலவீனமாக இருக்குது. அவள் உடல்நிலைகள் சரியில்லை. கடல் கடந்து வெளிநாட்டில் அவள் உட்காந்துருக்கான். அவளுக்கு ஆரோக்கியத்தையும் தரணும், ஆயுள் பாக்கியத்தையும் தரணும். இப்போதைக்கு சில பணங்கள் அங்கேயே கொஞ்சம் லாக்காக இருக்குது.
அதை வாங்கிட்டு வர வைக்கணும் பொதுவா கால் வந்து வரலாம் வரலாம் இந்தாப்பா கொண்டு வந்து சேர்க்குறேன் வெட்டி உண்டு ஆரோக்கியமாக இருக்க வைக்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உனக்கு அரசாங்க பெர்மிட் லைசன்ஸை வாங்கி தரதுக்கு உத்தரவிட்டு கிடச்சாச்சு இப்போ அடுத்து பணிகளை தொடங்க வேண்டியதுதான் அவ்வளோதானே வேலை இந்த பொம்பளை பிள்ளையை பற்றி ஒரு கேள்வி இருக்க என்னடா செய்யணும் இவ்வளவுதானே விஷயம் கால் ஒன்று வாங்க இந்தா மகனே வரக்கூடிய தை மாதம் ஒரு ஜாதகம் வருது அதில் கட்டி வச்சுருவோம் நல்ல வாழை வச்சு தரேன் இந்தா பல லட்சங்கள் சம்மதிப்பாய் வா மகளே புண்ணியமாய் வாடா பக்கத்தில் மகளே நல்லா நாகப்பட்டினம் பாலாட்டில் செயலாடுது கண் தெரியலப்பா நாகப்பட்டினம் இல்லை கல்யாணத்தை பற்றி கேட்க வந்த யாரப்பா கால் வந்துட்டு வா வேதாரணியம் உனக்கு அங்கே இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாள் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா இப்போதைக்கு நீ நடத்தக்கூடிய தொழிலில் நஷ்டமும் கடன்களும் பட்டு வேதனைப்படுற உனக்கு பொறுப்பாக இருந்து கல்யாணத்தை முடிச்சு தரதுக்கு சில முயற்சிகள் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஆட்களுடைய சப்போர்ட் குறைவு அதனால் கருப்புசாமி நீயே எனக்கு கல்யாணத்தை முடிச்சு தந்துருன்னு என்ன கேட்க வந்திருக்க கால் வந்துட்டு வா அப்படியா சரி இந்தா அடுத்த புரட்டாசிக்குள்ளே உனக்கு கல்யாணம் நடந்துடும் நிம்மதியாகி தரேன் இப்போ இருக்கக்கூடிய வேலையில் இருக்கிற நஷ்டத்தை தீர்த்துந்தா போதும்லா இந்தாடா கடனை தீர்த்துருந்தேன் நல்லா கருப்புசாமி திருச்சி மாநகர் திருச்சி திருச்சி வாங்க திருச்சி கால் விட்டுலாம் நீங்களும் திருச்சியா என்னம்மா வேணும் உனக்கு அது எப்படி 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 கால் விட்டு வா அசிங்கமாக இருக்க நல்ல இஞ்சி கால் வந்துட்டுவாமா வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் வலப்புறத்தில் ஒரு அம்மனுடைய ஆலயம் இருக்குது அதே மாதிரி எட்டிய ஒரு பாதையில் போனால் இயேசுநாதருடைய ஆசியுடன் இருக்குன்ற ஒரு சத்தம் கேட்க கிறிஸ்தவ சர்ச்சை இருக்கு என்ன இப்போ உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன் மூன்றாண்டு காலங்களாக கோடியை ஒட்டிய கடன்களும் மனவேதனையும் துயரமும் கிடக்கு இதுக்கு எந்த ஒரு முடிவு எடுத்து இதுவரை தெளிவான வழி கிடைக்கல ஆனால் இப்போ ஒரு சின்ன உதவியால் ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அதை தடையில்லாமல் நீக்கியும் தரணும் அதே மாதிரி ஒரு வங்கியிலேருந்து ஒரு உதவியில் பணம் உங்களுக்கு வாங்கி தரதுக்கு உத்தரவாக இருக்குது வாங்கி தந்தால் போதும்லாம் கால் வந்துட்டுவான் சொல்ல கேட்கணும்ல அப்பா என்ன அதனால் நீ நினைக்கிற இடத்துல கொஞ்சம் பணமும் கிடைக்கும் இந்த பிஸ்னஸில் எந்த ஒரு தடை இல்லாமல் ஜெயிச்சு தந்தால் போதும்ல ஆமாம் உன்னுடைய வீட்டுக்காரனை ஓன் சொல்ல கேட்டோம்னா சரியாயிருவான் கொஞ்சம் மீறி நடக்கான் அதனால் உன் உள்ள கொஞ்சம் புண்படுது அதனால் உன் சொல்ல கேட்க வைக்கிறேன் கோடி கோடியாக பணமும் தரேன் இந்தா இப்போ எதிர்பார்க்க வங்கியிலேருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும் ஏற்பாடு பண்ணிக்கா ஆனந்தமாக போயிட்டு வா அதே திருச்சி மாநகர்
தடையாயிருக்குன்னு வருத்தப்பட்டது யாரு? என்ன தொழில் நடத்துறீங்க? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன், ஒரு இடம் சம்பந்தமான குழப்பமும் பிரச்சனையும் வீட்டில் இருக்க இருக்கலாடா, அது அதை தீர்த்து தரணும். அதுக்கு சும்மா கூட இருக்கவங்களே பேசி உன்னை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வாங்கின பணத்துக்கு பலன் கிடைக்காம இதுவரை கொஞ்சம் மன வருத்தங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. வாஸ்தவமா கால் வந்துட்டு வா. ஓய் அச்சாக்குமா காச்சா, யாரு அந்த உட்கார். அதே மாதிரி இப்போ வச்சுருக்கக்கூடிய தொழிலை நடத்துறதுக்கு அந்த இடம் உங்களுக்கு சரியில்லாமல் கொஞ்சம் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இடத்த மாற்றவா இந்த தொழிலை மாற்றவா? தொழில் இது தான், ஆனால் இந்த இடத்த விருத்தி பண்ணி தந்தால் போதும்லாம், வேறு என்ன வேணும்? இந்தா தந்துட்டேன். ஆம்பளை பையன் பிறப்பான், சந்தோஷமா இரு, பக்கத்தில் வா. உன்ன மாதிரி சேட்டை பண்ண மாட்டான், அமைதியாக இருப்பான். இந்தா நல்லாறு மக்களே, புண்ணியப்படுங்க, புண்ணியப்படுங்க, புண்ணியப்படுங்க. திருச்சி மாநகர் என்னுடைய பாஸ்போர்ட்டை எடுத்து வச்சுருக்கேன், அது சும்மா வச்சுருக்கவா? வீட்டில் சும்மா போடவா? யார் பாஸ்போர்ட் வச்சுருக்கா? இப்போ அன்னதானம் சாப்பிட்டு போங்க. அன்னதானம் சாப்பிடாமல் போயிடக்கூடாது. கால் வந்துட்டு வாடா. பக்கத்தில் வா. உன்னுடைய கட்டுமனை என்ன? யார் அப்படியா? இன்னொரு தரம் கால்ட்டு வா. உன்னுடைய வீட்டுக்கு நான் போய் பார்த்தேன், உங்களுடைய குலதெய்வமோ எந்த தெய்வமும் உங்கள் வீட்டுக்குள்ளே தொடங்கலை. எல்லா தெய்வங்களும் கண்மறைத்தது போல விலகி நிற்கி. ஆகையினால சிவபெருமானுடைய ஒரே ஒரு ஆசீர்வாத பிரகாச ஒளி மட்டுமே உங்கள் எல்லைக்குள்ளே வருது. இப்போ சனீஸ்வர பகவானுடைய தொல்லையினால் உன்னுடைய காலங்கள் சுழன்று இப்பொழுது கருத்து வேறுபாடு நடக்கிறா. அதனால் இன்னும் 18 நாட்கள் கழித்து உனக்கு வெளிநாடு சம்பந்தமான யோகம் வரும், அதை பெற்றுக்கோ. தடையில்லாமல் விருத்தியாகி தரேன். நல்லா இருப்பகனே. கர்மதாமி, ஆமாம், தஞ்சாவூர், தஞ்சாவூர் மனைவிக்கு சோபனு வந்தது யாரு? கால் வந்துட்டு வரலாம். உன் மனைவி எங்கடா இருக்கா? கால் நூறு தரம் கால் வந்துக்கடா. ஏமனா விழுந்ததுச்சு வர. வாழ்க்கையிலே அப்படித்தான சாமி வந்திருக்கேன் அப்படிம்பா பிள்ளை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன், மனைவியினுடைய ஆயுளுக்கும் உயிருக்கும் கண்டமில்லாமல் காப்பாற்றி ஒரு குழந்தையை பிறக்க வைக்க. இப்போதைக்கு தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் குழப்பமும் நடந்திருக்கு, அதை தீர்த்து உனக்கு உன்னகமாக வாழ வச்சா போதும்லாம், வேறு என்னடா வேணும்? அந்த சொத்து ரெண்டு பேர் இருந்து லாக் பண்ணி வச்சுருக்கான், அவங்கள பேச்சுவார்த்தை நடத்தி கோர்ட்டுக்கு போக விடாமல் உனக்கு வாங்கித்தாரேன். இந்தா ஜெயிச்சுக்கா, நல்லாரு. இந்த பூவை கூட அவளை கூடு. நல்லாரு மகனே, புண்ணியமடை வாய். வர வச்சு தாரேன். அதே தஞ்சை எல்லை, தஞ்சாவூர், தஞ்சாவூர் நீ தஞ்சாவூரடா? வியாபாரம் நடத்துறது கடை வச்சிருக்கிறது யாரு? தஞ்சாவூரில் கடை வைத்திருப்பவர் யார்? கடை தஞ்சாவூரில் கடை வச்சிருக்கிறது யாருப்பா? கடன் வச்சிருக்கிறது யாரு? கடன் வா. கால் வந்துட்டு வரலாம். என்னதியா உட்காருங்க. யாருக்கு இது? எனக்கா உங்களுக்கா? முந்தைய நாள் இரவு ஒரு அன்புக்குரிய ஒரு பக்தன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, வராகி அம்மைக்கு என் மீது ரொம்ப அன்பு பாசம் உண்டு, நான் அவள்கிட்ட வாங்கின வரத்தை
एपड़ा उन को काीपेन अंपड़ी ना नया वर वांगी अब मुंदना कोडंपाक और परियवर ना पेसिकटे इनकी वाली कम पाता अंत वरिपी वन उड़ता वरा पड़व वंपाद सरम पड़व सरकूद वरा पड़व वंपकूड़ा सरम पड़व सरकूड़ा सरमन वासी कल उणव सरकूड़ा ऐ नम्ब वासी आशिया ओटी नमुक टेंशन उटाँ वासी पड़व सर सरम पड़व सरक वर्रा पिछड़कूट वंपा पोकाल दैव सोड़ मन तंजावर तेन के सोड़ मन प्रगदीश्वर स्वामी तिरकोयिल वलदपुर ताय वरप अब सोड़ मन वो मुल्ला वरह की पूजी दर्शन पड़ी अव उत्तर माने वांगी कलत पवर पोल दैव तमिलनाटे मुद मुद्दे कोयिल उन सोड़ मन उनार अंत वरि अमया वणगि मुपत्ति रेंडु पाडर्गळै कोंडது वरागी माले अंत मुपत्ति रेंडु पाडर्गळै मनपाडम செய்கிற பொழுது அதுலயே இன்னும் ரெண்டு முப்பத்தி ரெண்டு மாலைகளுக்கு வராகி மாலைன்னு சொல்லி அவைகள் வந்து அறம் வராகி அறம் என்பது பொருள் அந்த வராகியை சித்தெடுத்து ஒரு பாடல சொல்லிட்டு போனாவளோ போதும் அந்த பாடல் படியே நடந்துரும் அறம் பாடுறது மாதிரி எங்களுக்கு அந்த அறம் உண்டு வராகி அறம் आना दा वर पड़व वंपा वैपांग काल वरल पणंडा पणं पणं कुणं तानडा निरंदर उन्न कट की ना पाते ना और ट्रस्ट ये अमौंट वर् அந்த அமௌண்ட் ரிசர்வ் பேங்க்ல இருந்து வரும் அதுக்கு பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் தலையிட்டு இருக்காங்க பெரிய பெரிய பிசினஸ்மேன்கள் எல்லாம் அதுல இருக்காங்க அதனால நீங்களும் அதுல ஒரு மெம்பரா சேருங்க உங்களுக்கு நீங்க 50000 அடைக்கு கொடுத்தீங்கனா உங்களுக்கு பல கோடி கிடைக்கும் அப்படினு சொல்லி ஒரு சாதாரண வார்த்தையை சொல்லி ஆசையை காட்டி ரூபாய் வாங்கிட்டு போயிட்டான் ஒருத்தன் உண்மையா இல்லையா இதுவரை வாங்குன ரூபாய்க்கும் வழக்கம் கிடைக்கல வரக்கூடிய 2 கோடிக்கும் வழக்கம் கிடைக்கல இன்னைக்கு வரோ நாளைக்கு வரோ நேத்து மீட்டிங் போட்டுருக்காங்க நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அடுத்த மாதம் 22 ஆம் தேதி ஒரு மீட்டிங் இருக்கு அந்த மீட்டிங்ல உங்களுக்கு ரெடி ஆயிருந்தா உங்களுக்கு அமௌண்ட் பூரா தானா வந்து இறங்கிரும் கவலைப்படாம இருங்கனு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டே இருக்கான் 14 வருஷமா மக்களை ஏமாத்திட்டு இருக்கான் ஒருத்தன் உண்மையா எத்தனை வருஷம் 15 வருஷம் ஆச்சு ஒரு ஆயுள் தண்டனை கழிஞ்சு போச்சு ஆக இப்பவும் நான் கேட்டேன் இந்த பணம் வருமானு வராது ஐம்பதாயிரத்தை வாங்குறதுக்கு ரெடி பண்ணு நான் வாங்கி தரேன் அது மூலமா 2 கோடி வரும்னு சொன்னா பக்கத்துல இருக்க 2 பக்கத்து விட்டு கோடி தான் வரும் பண கோடி வராது கால் வந்து வரலாம் ஏனா நீ அதை நம்பி நான் சொன்னேனு நம்பி இன்னும் காலத்தை வேஸ்டாக்கி இன்னொரு 50000 கொடுங்க சார் நாளைக்கு வந்துரும் கெட்ட வேண்டிய இருக்குமா நீ அதையும் கொடுப்ப அதுக்கு நான் பொறுப்பெடுக்க முடியுமா அதனால உன்னுடைய எண்ணத்துக்கு பதில் இதுதான் நீ இழந்து போன 50000-ஐ மீட்டி தரேன் ஆனா அது மூலமா வரக்கூடிய 2 கோடி கண்டிப்பா வராது அது அவருக்கே கிடைக்காது அதுல எந்த சந்தேகமும் கிடையாது கால் வந்து வரலாம் நம்ம நமச்சிவாயங்க இந்த நோட்ட கர்மசாமிக்கு நிறைய பேர்கள் இப்படி பணத்தை சொல்லி ஏமாத்தி நிறைய பேர்கள் இப்படி ஒரு பாடம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல பக்தர்கள் ஏமாறறாங்க உள்ளத்தை பக்குவப்படுத்துங்க உண்மையா உணர்ந்துகாங்க வெற்றியாகி தரேன் வாங்கி தரேன் பெற்றோம் கர்மசாமி ஆமா கேரள தேசம் மலையாளியானும் எவ்வளவு ஸ்தலம் திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் எங்க
मोले पालकाट माधवन याम कार्यम मरियम कटो वरटे कालों टोरला उड़ ना आस्पत्रिया वरला कोई वरटे उन्होंने कटम की ना पोन और न या तंची एंजी पड़क उत्तर वाइंपन उन्मया आना इंपीचि इन कुछ सरिया नाल मनिधन पोल आरोक्यम वा पोदा काल नीर नीर वरला वरला इदु मांद्रिकत्ताल सेवनयाल आनदु अल्ल क्रह निलैगलाल आक्कप्पट्टदु इंद नरम्बैयुम इंद तसै उडैवैयुम सरि पण्णि नडक्क वच्चा पोदुम्ल इंद वळि पण्णि तारे इन्नुम वरुगिर वेळुत्त वावणैक्कु विड वरणुम वा तिरुवनंतपुरम उड़ सरवन का वरलापा उन्होंने कटम की ना पार्ते उड़ल नोय विदान वे यार मंद्र तंद्रम पड़नुंगे आगे अभी मांद्रिका तव इत गुणमा की तेवपनी तरण वे वो पड़के कण मूड पाक पिय कणचर इंदा कुंड कुछ पड़चिव मुन्व ना கர்பசாமி ஆமா அப்படியா சரி உடையாம்புலி அடுத்து உங்களை அழைக்கிறேன் அடுத்து அழைக்கிறேன் உடையாம்புலி முன்னை முழுமுதல்லே மூத்த கணபதியே முருகருடன் பிறந்த திருஉருவே குருவே திருஉருவே முன்னை तहर पुसा वांग कटम की ना पाते या अड़कू और नीय कड़पिड़ यानकर उ मन कु அப்படி நான் நினைக்கக்கூடிய உச்சிஷ்ட கணபதியை நான் உள்ளத்துல இருந்து பேச வைக்க முடியுமா கருப்புசாமினு கேட்டு வந்திருக்கேன் காலன்ட்டுவா இந்தாப்பா என்ன தொடர்ந்து பிடிச்சுக்கா அந்த காட்சி கிடைக்கும் வெற்றி உண்டு
துறையூர் யாரப்பா துறையூர் விழுந்துறாதீங்க விழுந்துறாதீங்க செயின்லாம் அத்திராதீங்க உறையூரா துறையூரா அவர் யார் ரெண்டும் ஒரே ஊரா நண்பர்களா துறையூர் யார் என்ன வரஞ்சிய எழுபத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு காரை வந்து நம்ம தெருவில் விட்டுருக்கீங்க தார்பாயில் விட்டுட்டு வந்திருக்கீங்க அதை கொஞ்சம் மாற்றி விடுங்க எழுபத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு காரு ஓங்காரக்குடியில் எங்கே இருக்கு உன்னுடைய நரம்புகள் சம்பந்தமாக கொஞ்சம் உள்ளத்தில் கஷ்டம் இருக்க உடலில் என்னடா செஞ்சுது நரம்பியல் பாதிக்கப்பட்டுருச்சு கால் வந்துட்டு பணம் ஏமாற்றம் வாழ்க்கை ஏமாற்றம் நட்பு ஏமாற்றம் இப்போ அந்த ஏமாந்த பணமெல்லாம் உனக்கு வேணுமா கண்டிப்பாக வேணும் அதே மாதிரி சட்டப்படி திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனையாக அதில் இருக்குது அதையும் உனக்கு மாற்றி தரேன் நீ ஏமாந்த பணத்தையும் வாங்கி தரேன் அடுத்து இந்த உடலில் எதுவும் பாதிப்பு இல்லாமல் ஆக்கி தந்தால் போதுமா உன் உள்ளத்துக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்க சந்தேகம்னா மனிதர் மேலே இல்லை மூளைக்கு சொல்லும் நரம்பில் எதுவும் பாதிப்பாயிருக்குமோ ஒரு சந்தேகம் உள்ளத்தில் இருக்க அதுக்கு மருத்துவர்கள் உனக்கு தெளிவாக பதில் சொன்னாங்களா இல்லையான்னு உன்னால் புரிஞ்சுக்கிட முடியலையா அது சம்மந்தமாக டெய்லி உனக்கு மன உளைச்சலும் தூக்கமின்மாத பிரச்சனையும் இருக்குது இருக்கா இல்லையா கால் வந்துட்டுவான் பக்கத்தில் வா கத்தி எங்கப்பா இந்தா இனி மன உளைச்சல் வராது நோய் இல்லாமல் வாழ வைக்கேன் இந்தா அந்த பணத்தை வாங்கி தரேன் வரக்கூடிய வைகாசியில் வீட்டுக்கு முளை பிடிப்பண்டா கட்டிருந்தாரேன் என் பேரை போட்டு வச்சுக்கா நல்லாருடா வேறு இடத்துக்கு வரைக்கும் போ இங்கே உனக்கு செட் ஆகாது போகலாம் போ